ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ் ஒருத்தர் நம்ம கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறப்ப அவருக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் இங்கிலீஷில் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம் ஒரு இங்கிலீஷ் வாக்கியத்தை நம்ம உருவாக்குறோம் அந்த சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்ல நல்லா டெவலப் பண்ணிட்டோம்னா ஈஸியாக உங்களால் உங்களுடைய தாட்ஸை கன்வே பண்ண முடியும் உங்ககிட்ட ஒரு பேப்பரில் ஹண்ட்ரட் சென்டென்சஸ் எழுதுங்க அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும் ஹண்ட்ரட் சென்டென்சஸ் தாராளமாக நீங்கள் எழுதுவீங்க பட் எழுதுவோமா என்ன அப்படிங்கிற அந்த டவுட் தான் ஹெசிட்டேஷன் ஓகே இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு ஒரு ஹெசிடேஷனாக வருது ஹெசிடேஷனே வேண்டாம் தயக்கமே வேண்டாம் தாராளமாக பேசலாம் இங்கிலீஷில் தப்பு இருந்தாலும் தாராளமாக கன்வே பண்ணுங்கள் உங்களுடைய தாட்ஸை ஒரு ஸ்டேஜில் அந்த தப்பெல்லாம் இல்லாமல் உங்களால் பேச முடியும் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்லுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் நம்மளுக்கு தெரிஞ்ச கதையை இங்கிலீஷில் சொல்ல போகிறோம் கொடுத்துருக்கற தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷில் மாற்ற போகிறீங்க நான் ஃபஸ்ட்டு டூ வேர்ட்ஸ் கொடுத்துட்டேன் எ போர் மேன் அந்த சென்டென்ஸ் உருவாகிறதுக்கு நான் வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் நீங்களாக வார்த்தைகள் எதுவும் சேர்க்க வேண்டாம் அதே மாதிரி இருக்கிற வார்த்தைகளை ரிமூவ் பண்ண வேண்டாம் ஸோ எ போர் மேன் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும் இருக்கிற வார்த்தைகளை வச்சு சென்டென்ஸை ஃபில் பண்ணுங்கள் ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச கதையை தான் இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க பொன் முட்டையிடும் பாத்து ஒரு ஏழைக்கு முட்டையிடும் பார்த்து கிடைக்கிது ஆனால் அவர் வந்து பேராசைப்பட்டு அதை கட் பண்ணி நிறைய முட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி அதை கட் பண்ணி கில் பண்ணிடுறாரு ஸோ இந்த கதையை தான் நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம் ஒரு கிராமத்தில் ஏழை ஒருவர் வசித்து வந்தார் ஓகே இந்த சென்டென்ஸுடைய ஸ்டார்டிங் நான் கொடுத்துட்டேன் எ போவர் மேன் ஓகே மீதி இருக்கிற வார்த்தைகள் வச்சு இந்த சென்டென்ஸை ஃபில் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை ஃபில் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் நீங்களாக எந்த வேர்ட்ஸும் ஆட் பண்ண வேண்டாம் அதே மாதிரி இருக்கிற வேர்ட்ஸையும் ரிமூவ் பண்ண வேண்டாம் இருக்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணியே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஓகே எ எப்போர் மேன் வாஸ் லிவிங் இன் எ வில்லேஜ் ஒரு கிராமத்தில் ஏழை ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் தினமும் இறைவனை வேண்டினார் ஓகே ஹீ அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் ஸோ அந்த லிஸ்ட்டில் நாலு வார்த்தைகள் தான் இருக்குது ஹீ எடுத்தாச்சு மீதி இருக்கிற மூணு வார்த்தையை வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் ஹீ ப்ரேட் காட் எவ்ரிடே அவர் தினமும் இறைவனை வேண்டினார் ஒரு நாள் அவர் வீட்டின் முன்பு ஒரு வாத்து நின்று கொண்டிருந்தது ஒன் டே அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குது மீதி இருக்கிற வார்த்தைகளை வச்சு அந்த சென்டென்ஸை ஃபில் பண்ணுங்கள் ஷுவராக உங்களால் முடியும் கரெக்டான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃப்யூ சென்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் ரெண்டு டைப்பில் சென்டென்சஸ் எழுதலாம் ஒன் டே எ டக் வாஸ் ஸ்டாண்டிங் பிஃபோர் ஹிஸ் ஹவுஸ் ஒன் டே பிஃபோர் ஹிஸ் ஹவுஸ் எ டக் வாஸ் ஸ்டாண்டிங் ஓகே அதில் இருக்கிற ஃப்ரேஸையே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு லாங் சென்டென்ஸ் எழுத போகிறீங்க அந்த வார்த்தை அந்த ஏழை கவனித்து கொண்டு இருக்கும்போது பார்த்து கொண்டு இருக்கும்போது அது ஒரு தங்க முட்டை இட்டது த புவர் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் அந்த சென்டென்ஸ் அந்த சென்டென்ஸை மீதி இருக்கிற வார்த்தைகளை வச்சு ஃப்ரேம் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் இப்போ ஆன்சரை செக் பண்ணி பாருங்கள் வென் த போர் மேன் வாஸ் வாட்சிங் த டக் இட் லைடு எ கோல்டன் எக் ஸோ முட்டை இடுதல் அந்த இடுதல் அப்படிங்கிறதுக்கு லைடு ஓகே வென் த போர் மேன் வாஸ் வாட்சிங் த டக் கவனித்து கொண்டிருக்கும் போது இட் லைடு எ கோல்டன் எக் அந்த ஏழை ஆச்சரியமடைந்து மகிழ்ச்சி அடைந்தார் ஈஸியான சென்டென்ஸ் த புவர் மேன் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குது மீதி இருக்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் த புவர் மேன் வாஸ் சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஹாப்பி ஓகே ஆச்சரிய அடைகிறார் பார்த்து பாஸ்டென்ஸில் இருக்குது அந்த சென்டென்ஸ் எல்லா சென்டென்ஸஸுமே இப்போ பாஸ்டென்ஸில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் பொதுவாக மேக்ஸிமம் கதை சொல்கிறப்ப இங்கிலீஷில் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம் த போர் மேன் வாஸ் சர்பிரைஸ்ட் அண்டு ஹாப்பி அவர் அந்த தங்க முட்டையை விற்று பணக்காரர் ஆனார் ஹீ சோல்டு அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கிது ஓகே வேறு வேறு வகைகளில் ஆரம்பிக்கலாம் பட் ஹீ சோல்டு அப்படின்னு ஆரம்பிச்சா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் இருக்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ ஃப்யூ டிஸ்ப்ளே டிஸ்பிளே ஆகும் He sold த கோல்டன் எக் அண்ட் பிகேம் a ரிச் பர்சன் He சோல் த கோல்டன் எக் கோல்டன் egg வித்திர்ரரு and பிகேம் a ரிச் பர்சன் பணக்கார்ரா ஐட்டார் அந்த வாத்து தினமும் ஒரு தங்க முட்டையிட்டது அவர் மகிழ்ச்சியாக இருந்தார் த டக் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குது மீதி இருக்கிற வார்த்தைகள் நான் கொடுத்துருக்கேன் அந்த வார்த்தைகளை வச்சு சென்டன்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃப்யூ சைன்ஸில் display ஆகும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு sentence ஃப்ரேம் பண்ணுங்கள் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க த டக் லைட் ஒன் கோல்டன் எக் டெய்லி அண்ட் த மேன் வாஸ் ஹாப்பி ஆர்வ மிகுதியால் அவர் நிறைய தங்க முட்டைகளை பெற விரும்பினார் இந்த ஆர்வ மிகுதி அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி ஓகே க்யூரியாசிட்டி அப்படின்னாலே ஆர்வம் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி அப்படின்னா ஆர்வ மிகுதியால் ஹீ அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குது மீதி இருக்கிற வார்த்தைகளை வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஹீ வாண்டட் டு கெட் மோர் கோல்டன் எக்ஸ் அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி ஹி வாண்டட் டு கெட் மோர் கோல்டன் எக்ஸ் அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி அதனால் அவர் வாத்தின் உடம்பை திறந்து அதில் இருக்கிற தங்கு முட்டையில் மொத்தமாக எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு டிசைட் பண்ணுறாரு ஸோ ஹீ அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குது மீதி இருக்கிற வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் அந்த வார்த்தைகளை வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃப்யூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் இதுவும் லாங் சென்டென்ஸ் தான் ஸோ ஹி டிசைடட் டு ஓப்பன் த டக்ஸ் பாடி டு ஹாவ் ஆல் த கோல்டன் எக்ஸ் ஸோ ஹி டிசைடட் டு ஓப்பன் த டக்ஸ் பாடி டு ஹாவ் ஆல் த கோல்டன் எக்ஸ் அவர் அந்த வார்த்தை கொன்று அதன் உடம்பை வெட்டினார் ஆனால் உள்ளே ஒன்றும் இல்லை ஹீ கில்டு ஓகே இந்த ஹீ கில்டு அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு அந்த சென்டென்ஸை மீதி இருக்கிற வார்த்தைகள் வச்சு நீங்கள் அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஹீ கில்ட் த டக் அண்ட் கட் த பாடி பட் தெர் வாஸ் நத்திங் இன் ஓகே அந்த பட் தெர் வாஸ் நத்திங் இன்சைட் அப்படிங்கிறது செப்பரேட் ஃப்ரேஸ் ஹீ கில் த டக் அண்ட் கட் த பாடி பட் தெர் வாஸ் நத்திங் சைட் உள்ள ஒன்றுமே இல்லை இப்போது அவர் தனது தப்பை உணர்ந்தார் ஓகே ஹீ அப்படின்னு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை வச்சு சென்டென்ஸை ஃபில் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஹி ரியலைஸ்டு ஹிஸ் மிஸ்டேக் நவ் இப்போது அவர் தனது தப்பை உணர்ந்தார் ஹீரியலைஸ்டு ஹிஸ் மிஸ்டேக் நவ் க்ரீடு மேட் ஹிம் எ லூசர் க்ரீடு அப்படின்னு என்னது பேராசை ஓகே சிஓவிஇடி கொபர்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது க்ரீட் அப்படிங்கிறத மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பேராசை அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு கிரீட் மேட் ஹிம் எ லூசர் பேராசை பெரும் நஷ்டம் இங்கிலீஷ் அனன்சஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணிட்டிங்கனாலே உங்களுடைய தாட்ஸை இங்கிலீஷில் சொல்ல முடியும் ஸோ ஒவ்வொரு தடவையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் கிடைக்கும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் your வேல்யூபிள் கமெண்ட்ஸ்